이르이르다야미 인물 남비케이 운네리 예수빈 이르이르다야미 인물 남비케이 운네리 உனைப்பிரிந்த நாளிலெல்லாம் என் உள்ளத்தில் வாட்டம் கண்டேன் என் உள்ளத்தில் வாட்டம் கண்டேன் உனைப்பிரிந்த நாளிலெல்லாம் என் உள்ளத்தில் வாட்டம் கண்டேன் என் உள்ளத்தில் வாட்டம் கண்டேன் உன்னுடனே இனி என்றும் உயிராய் இணைந்திருப்பேன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுடைய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை, திருகிறதை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த அருமையான நாளிலே நம் குடும்பத்தாரையும் நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய செயல் திட்டங்களை திருகிறது ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பத்துடைய பாதுகாவலர் திருகிறதைய ஆண்டவர். இதோ இன்னும் நம்முடைய குடும்பத்தில் திருகிறதைய ஆண்டவருடைய போட்டோ இல்லை என்றால் நீங்கள் ஸ்தாபகம் செய்யும்படி உங்களை இந்த நாளிலே கேட்டுக்கொள்கிறேன். ஆம் அன்புமிக்குள்ளே, இன்று வெள்ளிக்கிழமை திவ்யரக்கனை ஆசிர்வாதம் நடைபெறும் மற்றும் இந்த நாளிலே திருகிறதைய ஆண்டவருடைய இதயம் தாங்கியவர்களாக நாமும் கனிவும் இரக்கமும் பரிவும் மன்னிப்பும் கொண்டவர்களாக வாழ இந்த நாளிலே நாம் முயற்சி எடுப்போம். ஆமற்புமிக்குரே புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசியார் பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு பெரிய சிறுவந்தராக இருந்தவர் அத்தனையும் துறந்து ஏழை எளியவர்களுக்கு தன்னுடைய சொத்தை விற்று கொடுத்து விட்டு அவர் துறவு பூண்டு இதோ அவர் அவருடைய வாழ்வையும் இறைவனுக்காக அர்ப்பணித்தார். ஒரு பெண்மணி கிளாரா என்று சொல்லக்கூடியவர் புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசியாருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அவரும் துறவுற வாழ்வு வாழ வேண்டும் என நினைத்தார். அவர் அழகானவர். அவருக்கு நீல கூந்தல் இருந்தது, ஒரு பணக்கார பெண்மணி. இவை அத்தனையும் அழகு இருக்கின்றது, பணக்கார பெண்மணியாக இருக்கின்றார். அடுத்தது இவர் துறவுற சபையில் சேர வேண்டும் என்ற ஒரு ஆவல் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி கூறினார். நீ சபைக்கு வர வேண்டும் என்றால், துறவு பூண்ட வேண்டும் என்றால், உம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகான கூந்தலை நீ வெட்டிவிட வேண்டும் என்று கூற அத்தனைக்கும் அவர் சம்மதித்தார். முதலில் அவர் சேர்ந்தவுடனே அந்த அருமையான நீல கூந்தலானது வெட்டப்பட்டது. அதற்கு பிறகு அவர் கூறுகிறார், ஒருவேளை உன்னுடைய பணக்கார குடும்பத்தார் யாரும் உன்னை வந்து அழைத்தாலும் நீ செல்லக்கூடாது. அதற்கு கிளாரா இதோ முழு மனதோடு சம்மதித்தார். ஆம், அன்புமிக்குள்ளே பெரிய பணக்கார பெண்ணாக இருந்தாலும் அத்தனையும் துறந்து புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசியாரோடு இணைந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட செல்வந்த குடும்பத்தில் பிறந்த புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசியாக இருக்கட்டும் அல்லது கிளாராவாக இருக்கட்டும், அத்தனை பேரும் தன்னிருப்பது அத்தனையும் அவர்கள் துறந்து வேணாம் என்று கூறினார்கள். அழகாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், அத்தனையும் நான் ஆண்டவருக்காக நான் அத்தனையும் அர்ப்பணிக்கிறேன். நான்கு நற்செய்தியாளர்கள் நம்முடைய விவிலியத்தில் வாசித்தாலும் ஒவ்வொருவரும் இயேசுவை பற்றி வித்தியாசமாக கூறுகிறார்கள். ஒவ்வொரு நற்செய்தியாளர் பார்த்த விதம், இயேசுவை பார்த்த விதம் வித்தியாசமாக இருந்தது. மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவை ஒரு மோயிசனாக பார்க்கிறார், புதிய மோயிசன். இதோ மோயிசனை போல ஏதோ சட்டங்களை கொடுக்கின்றார், மழைப்பொழிவு பிரசங்கத்தை அவர் கொடிட்டு காட்டுகிறார். லூக்கா நற்செய்தியை பொறுத்தவரையில் இயேசு ஆண்டவர் புறந்தள்ளப்பட்ட மக்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் இதோ இந்த உலகத்திற்கு வந்தார் என்று அவர் கூறுகிறார். மார்க் நற்செய்தியாளர் இந்த உலகத்திற்கு இயேசு வந்தது பாவங்களை போக்குவதற்காகவும், சிலுவை மரணம் போன்று பாவங்களையும் நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுப்பதற்காகவே வந்தார் என்று அவர் கூறுகிறார். யோவான் நற்செய்தியாளரை பார்த்தோம் என்றால் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வந்தவர்தான் இயேசு
என்று அவர் கூறுகிறார். ஆம் அன்பர்களே, இந்த நான்கு நச்சரியாளர்களும் சீடத்துவத்தை பற்றி வித்தியாசமான பார்வையிலே அவர்கள் பார்க்கின்றார்கள். மத்தேயுவை பொறுத்தவரையில் சீடர்கள் புதிய மனமாற்றம் அடைந்தவர்களாக, அந்த மழைப்பொழிவு பிரசங்கத்தை கேட்கக்கூடிய நபர்களாக, பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று கூறுகிறார். லூக்கா நச்சேரியை பொறுத்தவரோடு சீடர் என்பவர் புறந்தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய நபரே உண்மையான சீடர் என்று கூறுகிறார். யோவான் நச்சேரியாளர் அருமையாக கூறுகிறார், இயேசுவின் சீடராக இருக்க வேண்டுமென நிறைய சிரமங்களை மேற்கொண்டு தன்னையே இழக்கக்கூடிய நபர் தான் உண்மை சீடர் என்று கூறி. மார்க்கு நச்சேரியாளரை பொறுத்தவரை ஒரு சீடர் என்பவர் துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய நபரே நல்ல சீடர் என்று கூறுகிறார். ஆம் அன்புமிக்குள்ளே, இன்றைய நாளுடைய நச்சேரியில் நம்ம பார்க்கின்றோம், எவ்வளவுதான் நாம் சம்பாதித்தாலும் எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்போர் என்றால் அதனால் வரக்கூடிய பயன் என்ன? இதோ ஆன்மா முக்கியம், அதாவது நம்ம ஆத்மத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அத்தனையும் நாம் சம்பாதிப்பதோ அல்லது அத்தனை உடைமைகளும் அத்தனையும் நம்மை எங்கு அழைத்து செல்கின்றது? அந்த விண்ணக வாழ்வை நோக்கி செல்கின்றது என்றால் இந்த மண்ணக வாழ்வில் நாம் உண்மையும் நீதியும் நேர்மையும் நல்ல சீடராக ஆண்டவருக்காக அத்தனையும் இழந்தவராக ஒடுக்கப்பட்ட உரிமை இழந்த அல்லது துன்பமும் துயரமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக வாழ வேண்டும் என்பதான் அந்த நாளுடைய நச்சரி நமக்கு கூறுகின்றது. ஆம், இன்று வெள்ளிக்கிழமை திருவிதி ஆண்டவருக்கு ஒப்புக்கொள்ளக்கூடியது அருமையான நாளிலே நாம் அத்தனை பேரும் உண்மை சீடர்களாக இருக்கின்றோமா? உண்மை சீடராக இருக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட சீடனாக நான் வாழ வேண்டும் என்ற அந்த சீடத்துவத்தை பற்றி நாம் சிந்தித்து இதோ திருவிதி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போமா? அன்பு தகப்பனே இறைவா, திருவிதி ஆண்டவரே, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று வெள்ளிக்கிழமை இது நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் இதை ஆசீர்வதித்திரு தகப்பனே. நல்ல சீடனாக சீடத்தியாக வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் உமக்காக அத்தனை நாங்கள் அர்ப்பணித்து வாழக்கூடிய அனுப்பளிக்கக்கூடிய மனநிலையோடு என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமைதி எங்கே, அமைதி எங்கே, அலைந்தேன் தருவாரில்லை, தேடி அலைந்தேன் தருவாரில்லை. அமைதி எங்கே, அமைதி எங்கே, அலைந்தேன் தருவாரில்லை, தேடி அலைந்தேன் தருவாரில்லை. அமைதி தரும் திரு இதயம் உனை அறிந்தும் அணுகவில்லை, அமைதி தரும் திரு இதயம் உனை அறிந்தும் அணுகவில்லை. நீ என்னை தேடி வந்தாய், நெஞ்சில் நிம்மதி எனக்கு தந்தாய், இயேசுவின் திரு இருதயமே என் முழு நம்பிக்கை. கை உன்னேலே இயேசுவின் திரு இருதயமே என் முழு நம்பிக்கை உன்னேலே.